சுப்பண்டி, என்னோட ஃப்ரெண்ட் அசோக் கிட்ட பேசுனியா இல்லையா? அதான் ஃபைனான்சியல் அட்வைசர். நான் அவருக்கு கால் பண்ண ப்ரொஃபசர், அவரு எனக்கு ஏதோ தெரியாதது ஒன்ன சொன்னாரு. கம்பவுண்டிங், அது என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. சரி, கம்பவுண்டிங் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான விஷயம்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதையை வச்சு நான் உனக்கு அதை புரிய வைக்கிறேன். சொல்லுங்கள் ப்ரொஃபசர், சொல்லுங்கள், எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜாவும் ஒரு அமைச்சரும் வாழ்ந்தாங்க. நம்ம ராஜ்யம் மோசமான பஞ்சத்தால பாதிக்கப்பட்டிருக்க அரசரே, நீங்க உடனே ராயல் ஸ்டோர்ஸ் திறந்து நம்ம கிட்ட இருக்கிற அரிசிய நீங்க மக்கள் எல்லாருக்கும் பிரித்து தரணும். பஞ்சம் முடிவில்லாம தொடர்ந்தா என்ன பண்ணுவீங்க? நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? ஆனா அரசரே, நான் பேசும்போது குறுக்க பேசாத. அதேதான், அதுதான் சரியான தீர்வு. அரசரே, நேத்து ரோட்ல இந்த மூட்டை கிடக்கிறத நான் பார்த்தேன். இது நம்ம ராயல் வேகான்ஸ்ல இருந்து கீழே விழுந்திருக்கணும். அதான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்தேன். நீ இவ்வளவு நேர்மையா இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணுமே அமைச்சரே. என்ன பண்றது? நீங்க சொன்னதை நான் நம்பலாமா அரசரே? கண்டிப்பா. அப்படின்னா இந்த மூட்டையில இருந்து ஒரே ஒரு பருக்கு அரிசியை மட்டும் எனக்கு தாங்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் வேணாமா? இல்ல, வேண்டாம். இன்னைக்கு ஒரே ஒரு பருக்கு அரிசிய மட்டும் எனக்கு தாங்க. நாளைக்கு இதை விட ரெண்டு மடங்கு அரிசி தாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ரெண்டு மடங்கு. இப்படியே 3 மாசத்துக்கு தர முடியுமா அரசரே? இது ரொம்ப எளிமையா தரக்கூடிய பரிசுதான். இந்த வாங்கோ, உன்னுடைய முதல் அரிசி பருக்கை. 2வது நாள் அந்த புத்திசாலி அமைச்சருக்கு 2 அரிசி பருக்க கிடைத்தது. அதுக்கு அடுத்த நாள் அதை விட 2 மடங்கு, அதாவது 4 பருக்க அரிசி கிடைத்தது. அப்புறம் 12வது நாள் அவருக்கு 2048 அரிசி பருக்கைகள் கிடைத்தது. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 4096 அரிசி பருக்கைகள் கிடைத்தது. நீ கவனிச்சியா? நம்ம கம்பவுண்டிங்னு சொல்ற விஷயத்தோட லாபங்களை அமைச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த அரிசி பருக்கைகளோட கம்பவுண்டிங் 3 மாசத்துக்கு தொடர்ந்துச்சு. இந்த கட்டத்துல அமைச்சருக்கு மொத்தமா 100 கோடி அரிசி பருக்கைகள் கிடைத்திருந்தது. ராஜாவுக்கு 1 பருக்கை கூட மிச்சம் இல்ல. இப்போ என்னோட அரிசி மொத்தம் உங்ககிட்ட தான் இருக்கு மந்திரி. இத வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்ம அரசாட்சியில இருக்கிற மக்களுக்கு இத சமமா பிரித்து தர போறேன். பஞ்சம் போற வரைக்கும் இத வச்சு அவங்க சமாளிக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க அரசரே, உங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு இல்லாம போகாது. நீ கவனிச்சியா சுப்பண்டி, கம்பவுண்டிங்கோட சக்தி என்னன்னு புரிஞ்சுதா? அதோட சக்திய வச்சு புத்திசாலி அமைச்சரால ராஜாங்கத்தை காப்பாத்த முடிந்தது. மாசம் மாசம் 1000 ரூபாயின்னு நீ 10 வருஷத்துக்கு முதலீடு செஞ்சுக்கிட்டு வந்தா, அதுவும் வருஷத்துக்கு 10% வட்டியில, முடிவுல கம்பவுண்டிங்கோட சக்தியால உனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2,04,845 ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா இது 10 வருஷத்துல உன்னோட மொத்த முதலீட்டுல 84,845 ரூபாய் அதிகம். நீ எந்த அளவுக்கு சீக்கிரமாவும் அதிக காலத்துக்கு முதலீடு செய்யறியோ, கம்பவுண்டிங் சக்தியால அந்த அளவுக்கு உன்னால லாபம் பார்க்க முடியும். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரொஃபசர், இந்த கம்பவுண்டிங் உடைய சக்தி உண்மையிலே நல்ல விஷயம் தான் போல இருக்கே. ஒரே பிரச்சனை என்னன்னா, நீங்க அரிசியை பத்தி பேசினதால எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சுப்பண்டி, முகவரி மாற்றம், தொலைபேசி எண் மாற்றம், வங்கி கணக்குகள் மாற்றம் குறித்த KYC ஆவணங்கள் தேவைக்கு www.tatamutual.com/investoreducation என்ற இணையதளத்தை அணுகவும். பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடனே உங்கள் கணக்கு வழக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். இதனை பற்றிய விவரங்களை செபி வெப்சைட்டில் intermediate/Market Infrastructure Institution என்ற தலைப்பில் பெற முடியும். டாடா மியூச்சுவல் ஃபண்டினை பற்றிய புகார்களை தெரிவிக்க service@tataamc.com அல்லது www.scores.gov.in ஆகிய இணையதளங்களில் பதிவு செய்யலாம். செபி ஸ்கோர் போர்ட்டல். தனிப்பட்ட நபரால் தனிப்பட்ட போலியோக்கு வைத்திருப்பவர்கள் இதனை நாமினேஷன் செய்து கொள்வது சுலபமாக மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இது முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான டாட் மியூச்சுவல் ஃபண்டின் முயற்சியாகும்.
மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்வது மார்க்கெட்டுகளின் ஏற்ற இறக்கங்களை பொறுத்தது. அதனால் அனைத்து ஆவணங்களையும் முதலீடு செய்யும் முன் நன்றாக படிக்கவும்.